Almost everything. Everything you need to know. Hello நண்பா, நீங்க ஒரு டிஜிட்டல் ஜாம்பியா? அப்படினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மூலமா புரிய வைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போனோ இல்ல லேப்டாப்போ இருக்கும். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்காக உங்க போனை எடுத்திருப்பீங்க. இன்டர்நெட்டை ஆன் பண்ண உடனே எல்லா சோஷியல் மீடியா, கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் வைரஸ் உங்களை அட்டாக் பண்ணி, எந்த காரணத்துக்கு போனை எடுத்தனே மறந்து அந்த எல்லா ஆப்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க ஒரு டிஜிட்டல் ஜாம்பியா மாறி இருப்பீங்க. அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு இந்த எல்லா ஆப்ஸ்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பீங்க. அப்போ தான் ஒர்க் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு தானே இந்த ஃபோனை நான் எடுத்தேன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாவோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலோ கண்டிப்பாக இன்னைக்கு மாடர்ன் டே வேர்ல்டில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ட்ரிகர் மூலமாக நிறைய கேமிங் அண்ட் சோஷியல் மீடியா ஆப்ஸில் உங்கள் டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரீம் டிஜிட்டல் ஜாம்பிஸா இருப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ண ரீசனே நம்ம பக்கத்துல இல்லாம வேற ஊர்ல இருக்க இல்ல வேற கண்ட்ரில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் கிரியேட் பண்ணியிருப்போம். ஆனா ஒரே டேபிள்ல நம்ம கூட உட்கார்ந்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கண்டினியூஸா ஒரு கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவங்கள விட நம்ம ஸ்மார்ட் போன் நோட்டிபிகேஷன்ஸுக்கு தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தரும். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்மளோட லைக்ஸை செக் பண்றது தான் புது விதமான ஸ்மோக்கிங். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க சின்ன பசங்க ரொம்ப ஓடியாடி விளையாடுறாங்க, குறும்புத்தனம் பண்றாங்கன்னு ஒரு இடத்துல உட்கார வைக்க இந்த மாதிரி ஸ்மார்ட் போன், லேப்டாப் அண்ட் டேப்லெட் ஸ்கிரீன்ஸுக்கு முன்னாடி அவங்கள உட்கார வச்சுடுவாங்க. ஆனா இந்த மாதிரி டிவைசஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து ட்ரக்ஸை விட அடிக்டிவான ஹேபிட் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அட்டென்ஷன் இஸ் த நியூ கரன்சி. நீங்க எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரீ சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க அதிகமாக ஆட்ஸ் காமிக்க முடியும், அவங்களோட பிஸ்னஸ் மூலமா ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். இந்த காரணத்துக்காக தான் ஹியூமன்ஸோட சைக்காலஜிக்கல் பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆப் ஸ்க்ரீன்ஸோட கலர்ஸை டிசைன் பண்ணும்போது நம்மளை அதை கிளிக் பண்ணணும்னு வைக்கிற இன்டென்ஷனோட கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபேஸ்புக் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் அவங்க வெப்சைட் அண்ட் ஆப்போட கலர் ஸ்கீமோட மேட்ச் ஆகணும்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஐக்கானில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது இனிஷியலாக ப்ளூ கலரே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை யாரும் அவ்வளவா கிளிக் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நோட்டிபிகேஷன் ஐகான்ல இருக்க ப்ளூ கலரை அவங்க ரெட் கலரா மாத்திட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே அந்த நோட்டிபிகேஷன்ஸை அதிகமா கிளிக் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே சோஷியல் கிரீச்சர்ஸ் தான். இதனால நம்ம மனுஷங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸை ரொம்ப வேல்யூ பண்ணுவோம். ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸையும் டிஜிட்டல் கான்வர்சேஷன்ஸையும் ஒன்னுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். மனுஷங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது நம்ம ஐ கான்டாக்ட், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டோன் ஆஃப் வாய்ஸ்லாம் ரியலாக இருக்கும். நம்ம நம்மளோட ரியல் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணாலும் ஒரே மாதிரி ஃபேக்கான எமோஜிஸை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்டெல்லாம் நம்மளோட ரியல் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்ணுவோம். அப்போது நம்மளும் அவங்களும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியானால நான் இன்னைக்கு இந்த ஹோட்டலில் இதை சாப்பிட்டேன், இன்னைக்கு இந்த லொக்கேஷனுக்கு போனேன்னு நம்மளோட லைஃபை ஸ்டேட்டஸ் மூலமா எப்பயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால நம்ம டிஜிட்டலா கனெக்டடா இருந்தாலும் ரியல் லைஃப்ல ஐசோலேட்டடா மாறிக்கிட்டு வரோம். ஸ்மார்ட் போன் யூசேஜோட ட்ரெண்ட் வந்து இதே மாதிரி போய்கிட்டு இருந்ததுன்னா சில வருஷங்களுக்கு அப்புறமா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போடுற மாதிரி ஸ்மார்ட் போன் யூசேஜ் இஸ் இன்ஜூரியஸ் டு மென்டல் ஹெல்த்னு அதோட சேர்த்து எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாத்துல இருந்தும் வெளியே வர்றதுக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் மினிமலிசம். டிஜிட்டல் மினிமலிசம்ன்றது லைஃபுக்கு ஒரு புது பிலாசபிக்கல் அப்ரோச். இதுல நீங்க ஆவரேஜ் பீப்புள் மாதிரி இந்த மாதிரி ஆப்ஸ் அண்ட் கேம்ஸுக்கு அடிக்டடா இல்லாம உங்களோட லைஃபுக்கு உண்மையிலேயே வேல்யூ ஆட் பண்ற டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை மட்டும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அதாவது மைண்ட்லெஸ்ஸா ஒரு ஜாம்பி மாதிரி இந்த ஆப்ஸை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாம நீங்க காஷியஸா எதெல்லாம் உங்க லைஃப்ல உருப்படியா ஹெல்ப் பண்ணுதோ அதை மட்டும் டிஜிட்டல் வேர்ல்டு மூலமா கன்சியூம் பண்ண போறீங்க. டிஜிட்டல் மினிமலிசம் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க நான் இப்போ சொல்ல போகிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். நம்பர் ஒன், யூஸ் யுவர் டிவைசஸ் இன்டென்ஷனலி. இந்த மாதிரி டிவைசஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு அதை யூஸ் பண்ண போனீங்கன்னா அந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. தேவையில்லாமல் என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் அதை மைண்ட்லெஸ்ஸாக கிளிக் பண்ணாமல் இது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ண ஆரம்பிங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லா ஆப்ஸையும் டெலீட் பண்ணுங்க. லைஃப்பில் உண்மையிலேயே உங்களை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்ஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ பண்ண பேஜஸை ரிவ்யூ பண்ண ஆரம்பிங்க. உண்மையிலேயே உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த பேஜஸ் அண்ட் சேனல்ஸ் ஹெல்ப் பண்ணால் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில அன்வான்ட் பேஜஸை ஃபாலோ பண்ணி அது உங்களை அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அந்த மாதிரி கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. வெறும் சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட்டில் வர கண்டென்ட்டை மட்டும் கன்சியூம் பண்ணாமல் நீங்கள் மற்றவங்களோட லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் டூல்ஸை இன்டென்ஷனலாகவும் ஏதாவது கிரியேட் பண்ண யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஒரு டிஜிட்டல் மினிமலிஸ்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நம்பர் டூ, செட் டைம் லிமிட்ஸ் ஃபார் டெக்னாலஜி. ஒரு டிஜிட்டல் மினிமலிஸ்டாக மாறுறதுக்கு டைம் லிமிட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா டெக்னாலஜிஸ்க்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி உங்கள் ரியல் லைஃப்பை லிவ் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, எவ்ரிடே ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு டெக்னாலஜியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் டெக்னாலஜியை டோட்டலாக அவாய்ட் பண்ணுற டைமில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனை ஏர்பிளைன் மோடில் போட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இல்லை நீங்களே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாமல் டீப் ஒர்க் மெத்தடை யூஸ் பண்ணி படிக்கலாம். டே டு டே லைஃப்ல உங்க போன்ல நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க உங்களோட லேப்டாப் இல்லைனா சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியும்னா போன்ல அந்த ஆப்ஸை டெலிட் பண்ணிடுங்க. சாப்பிடும்போது போனை யூஸ் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க. டாக்ஸிக் பேஜஸ் அண்ட் குரூப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே அன்ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நெகட்டிவிட்டியும் நெகட்டிவ் கண்டென்ட்டும் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. கடைசியா, டிஜிட்டல் மினிமலிசம்ன்றது நீங்க சுத்தமா டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு ஜாம்பி மாதிரி டெக்னாலஜியை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாமல் காஷியஸாக உங்களோட லைஃபுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு டிஜிட்டல் மினிமலிஸ்டாக இருந்தீங்கன்னா ஃபேக் வேர்ல்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்கள் ரியல் வேர்ல்டில் ரியல் பீப்புளோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு இருக்கிற கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மினிமலிசம் பை கேல் நியூபர்ட் இந்த புக்லேருந்து தான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை ஃப்ரீ ஆடியோ புக்கை லிசன் பண்ணணும்னு நினச்சாலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஆடியோபுக்கோட ஃப்ரீ ட்ரையல் மூலமாக இதோட ஃப்ரீ ஆடியோ புக்கை லிசன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேல்யூபிளான விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து ஏன் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது, இதோட பிஸ்னஸ் மாடலை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண ஹுக்டு புக் சம்மரி வீடியோவை பாருங்க. இல்ல மினிமலிசம் கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம், அதை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க இருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.